தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள். எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நிறைய நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, பர்சனலா மெயில்ஸ் அனுப்புறீங்க, அப்புறம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய லைக் வருது. ஸோ இது வந்து நம்ம சேனல் புதுசா இருந்தாலும் வந்துங்க, இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு என்கரேஜும் தர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னைக்கு தேதி 5 5 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தானுங்க. இது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இந்த நம்மளுடைய இந்த பயணத்துக்கு நிறைய பேர் புதுசாக சேர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து Day 1 Day 2 அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் ஒன்றா இணைஞ்சிட்டு போலாங்க. இப்போ 48 நாள் கம்ப்ளீட் ஆன பின்னாடி திருப்பவும் வந்து நம்ம மறுபடியும் வந்து அதுக்கான இது கொண்டுட்டு போவோம். முதல் இதை வெற்றிகரமாக முடிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி என்ன மாதிரியான ஒரு ஒரு கருத்துக்களோட இதை இன்றைய தினத்தை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நான் வந்து அக்ரிகல்ச்சரல் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரு காட்டில் நடந்துட்டு இருக்கும்போது சில எண்ணங்கள் தோன்றுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மரம் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு 10 மரம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 10 மரத்துக்கு நம்ம எதுக்காக வந்து நல்லா தண்ணி ஊற்றி இயற்கை உரங்கள்லாம் போட்டு ஏன் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எதுக்காக நம்ம முதலாவது காடு தோட்டத்தில் மரங்களை வைக்கிறோம், எதுக்காக? அதனால பழங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக தானுங்க, நல்ல பழங்களை கொடுக்குங்கிறதுக்காக தானே. சொத்த பழமோ ஆகாத பழமோ இல்லை, நல்ல பழங்கள். அப்புறம் தண்ணியே நிறைய விடுறோம், நிறைய பழங்களை கொடுக்கணும், நல்ல பழங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்யறோம். இதே கடவுள் எடுத்துக்குங்க. கடவுள் வந்து கோடிக்கணக்கான மனிதனை படைச்சிருக்கும் போது என்ன காரணத்துக்காக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன காரணத்துக்காக? மனித சுயநலமா வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுக்காகங்களா, இல்லை எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? யோசனை பண்ணி பார்க்கும்போதுங்க, நம்மளை ஒவ்வொரு மனுஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து எண்டு ரிசல்ட்டாக வர்றது அந்த வித்து சக்தி தான். யாரோ என்னவோ சொல்லட்டுங்க, என்னவோ கதை சொல்லட்டும், இந்த ஏதோ செஞ்சு வச்சுட்டு போறதுக்காக பிறந்திருக்கிறோம், கல் வச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம், மலை கட்டுறதுக்கு வந்திருக்கிறோம், கோயில் கட்டுறதுக்கு வந்திருக்கிறோம், இதுக்காக எல்லாம் நம்ம பிறக்கலைங்க. அது எல்லா ஸ்டோரிஸுமே தூக்கி குப்பையில் தூக்கி வீசிடுவானுங்க. ஆச்சுங்களா, இப்போதைய உணர்த்துதல், இனி வர்ற காலத்துல மனித இனம் வந்துங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரே வழி வித்தினை கட்டுப்படுத்துதல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இனி அடுத்த தலைக்கட்டு இந்த கலிகாலம் முடியும் போது இதுல நிலைச்சு வர்றவங்களால மட்டும்தான் நீடிச்சு வாழ முடியும். ஆச்சுங்களா, அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாங்க, மனித இனத்துடைய, அது குறிப்பா ஆண்களுக்கு நான் சொல்ல வர்றது, உச்சகட்ட சாதனை அப்படின்னு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படித்த டிகிரியோ எதுவுமே கிடையாது. நம்மளுடைய வித்து சக்தியை வீணடிக்காமல் கண்டெய்ன் பண்ணி எவ்வளவு காலம் நம்மளால வச்சிருக்க முடிஞ்சுதோ அவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கை நீண்ட ஆயுளா மாறும். ஆச்சுங்களா, ஒன்று. ரெண்டாவது வந்து புகழ்மிக்க வாழ்க்கையா மாறும். ஆச்சுங்களா, ஏன்னா நீங்க புகழ் மிக்கவர் அப்படிங்கிறது எப்படி வரும் தெரியுங்களா? 4 பேருக்கு பயனுள்ளதா வாழ்றது இருந்தா தான் வரும். நம்ம 4 பேருக்கு பயனுள்ளதா வாழணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வந்து வித்து சக்தியை வந்து வீணடிச்சு, அது எத்தனை, ஒரு தடவை வீணடிக்கும் போது எத்தனை மில்லியன் உயிரணுக்கள் எல்லாமே ஒரு பையன் புள்ளதானுங்க. எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் அது இதுன்ட்டு எல்லாம் வெளியில போகுது இல்லைங்களா, மில்லியன் கணக்குல. அது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு குழந்தைக்கான கெப்பாசிட்டியோட தான் இருக்கு. நம்ம அதை வீணடிக்கிறோம்ல, அப்போ அது எப்பேற்பட்ட பாவத்துல சேருது, அப்போ அது நம்ம உடம்ப வீக் பண்ணத்தானே செய்யுங்க. அப்போ அதே நம்ம உடம்புலயே இருக்கும்போது அது உயிர் வாழுது இல்லை, உடம்புல மத்த செல்களுக்கும் மத்த வேலைகளுக்கும் உயிர் வாழுது இல்லைங்களா. அதனால நம்ம வந்து உயிர் சக்தியை வந்து எவ்வளவு காலம் வீணடிக்காம எடுத்துட்டு போறோமோ அவ்வளவு காலம் நம்முடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், புகழ், நீண்ட ஆயுள், அப்புறம் செல்வமும் தானா வந்து சேர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஆச்சுங்களா, எல்லா சம்பத்துக்களும் தானா வந்து சேரும் பிரம்மச்சரியத்தில் வித்து சக்தியை கட்டுப்படுத்தி வீணடிக்காம இருக்கிறவங்களுக்கு. ஒரு வித்து சக்தியை கட்டுப்படுத்தி வீணடிக்காம இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அடைய முடியாத செல்வம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்றாருங்க. ஆச்சுங்களா, அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் சொல்லுவாங்க.
இப்போ நம்ம கையிலேயே வச்சிருக்கோம், நம்ம நம்மளுடைய பொக்கிஷத்தை நம்ம கையிலேயே வச்சிருக்கோம். நம்ம போய் பெருசா வந்து அலைஞ்சு திரிஞ்சு மலையேறி கோட்டையேறி வரமாங்க வேண்டியது இல்லைங்க. நம்மகிட்டயே இறைவன் இருக்கிறான் ஆச்சுங்களா. நம்மகிட்டயே இறைவன் இருக்கிறான், ஜீவனே சிவலிங்கம்ங்க. அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்து சக்தியோட இணைஞ்சிருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வீணடிக்காம காத்து நிக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய, புத்திசாலி மனிதனுடைய அடிப்படை தேவைங்க. இப்ப நீங்க இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க பூர்வ ஜென்மத்திலேயோ உங்க பெரியவங்களோ ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஆச்சுங்களா. ஆடு மாடு மிருகங்களால இது இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்றேன் அப்படிங்கிறதுனால நான் தான் சொல்றேன் டில்லிங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தோட அடிப்படை, நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தோட தமிழ் கலாச்சாரத்தோட நம்மளுடைய சித்த மரபுல அடிப்படையே வந்து இந்த விந்து சக்தியை காப்பாத்துறது தானுங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை ஃபார்மாலிட்டிஸும் வச்சுக்கோங்க, கோடி கோடி பிரேயர்ஸ், நாள் கணக்கில் இருக்கிற மந்திரம் ஓதுறது, 108 மந்திரம் ஓடுறது, 108 நாட்கள் பூஜை பண்றது, 108 நாட்கள் கிரிவலம் வர்றது, இது எத்தனை இருக்குட்டுங்க. எவ்வளவுதான் வேண்டுதல் இருந்தாலும் அத்தனை வேண்டுதலும் என்ன பண்ண தெரியுங்களா, நம்ம விந்து சக்தியை வீணடிக்காம காத்து 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 நமக்கு வந்து ஒரு வலிமையை கொடுத்து அந்த வலிமை தான் நமக்கு என்ன தேவையோ அதை ஈர்த்து நம்மளை ஒரு காந்தமா மாத்தி பிரபஞ்ச காந்தத்திலிருந்து ஈர்க்கறக்கு நமக்கு வித்து சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம என்ன எண்ணங்கள் நடக்கிறதுக்கு வித்து சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கிறதுக்கு இதுதான் மிக மிக அடிப்படைங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் 5வது நாள் வந்துட்டோம். நிறைய புதிய புதிய நண்பர்கள் சேர்ந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளாதார நோக்கத்திற்காகவும் எந்த ஒரு இதுக்காகவும் நம்ம இது கிரியேட் பண்ணல, மருந்து மாத்திரை வைக்கிறக்க எதுக்குமே பண்ணலீங்க. இது வந்து உண்மை, இந்த அல்டிமேட் உண்மையை வந்து மறைச்சு வச்சுட்டு தான் அத்தனை வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து ஒரு அகத்தியர் எழுதுனதையோ ஒரு சிவவாக்கியர் எழுதுனதையோ ஒரு மிகப்பெரிய சித்தர்கள் எழுதுனதெல்லாம் எடுத்து பார்த்தா வெளிப்படையா இந்த விந்து சக்தியை வீணடிக்க கூடாதுங்கிறது அவ்வளவு பட்டவர்த்தனமா சொல்லியிருப்பாங்க. பின் வந்த வியாபார ஞானிகள்லாம் வந்து அதை மறைச்சிட்டு மேல மேல யோகா அது இதுன்னு கொண்டுட்டு போயிட்டாங்க. நம்மனால இந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி விந்து சக்தியை காப்பாத்த முடிஞ்சா, வித்து சக்தியை காப்பாத்த முடிஞ்சா, ஆண்களுக்கு விந்துன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து நாதம்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதானுங்க. அச்சா ரெண்டு பேருமே காப்பாத்த முடிஞ்சிச்சுன்னா அதாவது அபரிமிதமான வளர்ச்சியை நம்மளால அடைய முடியும். உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய ஞானிகள் அத்தனை பேரும், ஞானிகள்னு நம்ம சொல்ற அத்தனை பேருமே இந்த வித்து சக்தியை காத்து நின்னவங்க தான் மனசுல வச்சுக்கோங்க. வித்து சக்தியை காக்காத எந்த ஒரு ஞானியும் சரித்திரத்துல இடம் பிடிச்சதே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலயும் வந்து செக்ஸுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்லிட்டு மிக சில மிக மிக அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு சிலர் மட்டுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் மிகப்பெரிய ஞானிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம காலத்துல நம்மளை வந்து வலிமை இழக்க செய்யறதுக்கு நடந்த சதியிலிருந்து இனியாச்சும் வெளியில் வரணும். நம்ம வலிமை இழந்து வாழ்ந்தது போதும், இனிமேல் நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம வந்து நமக்காக வாழணும் ஆச்சுங்களா. அப்படியே ஒருவேளை விந்து சக்தியை வீணடிச்சாலும் அந்த விந்து சக்தி வந்து நம்முடைய வாரிசு உருவாக்குறதுக்காக இருக்கணும். ஒரு மரம் விதை போட்டாலும் பழம் போட்டாலும் பூமியில விழுந்து மரமாகுங்கிறத நம்பிக்கையில போடுது ஆச்சுங்களா. அந்த நம்பிக்கையோ நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம வீணடிக்கணும். நமக்கான ஒரு பெண் வந்து அந்த பெண் கிட்ட குழந்தை வேணும்னா நம்ம ஈடுபடுறது தப்பில்லை. அது இல்லாம வீணடிச்சா அதை விட பெரிய பாவமோ பாவியோ எதுவுமே கிடையாதுங்க. இது நம்ம அலோபி கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. நம்ம நம்மளோட கலாச்சாரத்தில் நிற்போம். இந்த வெப்ப மண்டல பூமியில விந்து சக்தியை வீணடிச்சுட்டு வெயில்ல கூட நிற்க முடியாது 10 நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. டேப்லெட் சாப்பிட்டா என்னத்தை சாப்பிட்டாலும் அது உள்ளிருந்து எரிக்கிறக்க ஆரம்பிச்சிடும், சூரியன் வெளியிலிருந்து எரிக்கிறக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால தாங்க முடியாது, ஆயுள் குறைஞ்சு போயிடும். 100 வயசு வாழ வேண்டியவங்கெல்லாம் 40 வயசுக்குள்ள போய் சேர்ற சூழ்நிலை வந்துடும். நம்ம கலாச்சாரத்தை பிடிங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு கிட்ட வந்து வந்துருச்சுங்க. நான் நீ நாளைக்கு வந்து 6வது நாள் வீடியோ போடலாங்க. ரொம்ப நன்றி. அப்போ இறைநிலை எனக்கு என்னென்ன உணர்த்துதோ அது எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
அப்புறம் நண்பர்களுக்கு ப்ளஸ் உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இந்த ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்தவே கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறேன். அதனால வந்து எல்லாருமே இது பலன்படணும், பயன்பெறணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.